எனக்கு முருகர்னாலே ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகைன்றதுனால சொல்லவே வேணாம். நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக தான் எப்பயுமே நாங்கள் பூஜை பண்ணுவோமே முருகருக்கு. ஏன்னா வந்து மாதம் மாதம் நாங்கள் கிருத்திகை கும்பிடுவோம். இருந்தாலும் இது ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திக் கிருத்திகைனாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக வடை பாயசத்தோட நம்ம ஹீரோ சாருக்கு வந்து நாங்கள் நெய்வேத்தியம் பண்ணுவோம். அதுக்கு தான் ஃபைனலாக வந்து அக்கா வந்து வடை தட்டிகிட்டு இருக்காங்க. மிச்சம் எல்லாமே நாங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அம்மா காலையிலேயே வந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக தான் நாங்கள் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் வடை செய்வோமே. இந்த ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகைக்கு மட்டும் நாங்கள் மாவிளக்கு போட்டு கும்பிடுவோம். மற்றபடி நாங்கள் வந்து சாதம் வடித்து சாம்பார் அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு படைப்பாங்க மாதம் மாதம். இது ரொம்ப ஸ்பெஷல்ன்றதுனால நாங்கள் மாவிளக்கு போட்டு தான் நாங்கள் நம்ம ஹீரோ சாருக்கு முக்கியமே மாவிளக்குன்னு தான் சொல்லுவாங்க. மாவிளக்கு ஃபைனலாக முடிஞ்சு அதுக்கு வந்து நாங்கள் வந்து நெய் ஊற்றி அப்படியே ஏற்றி பூஜை ரூமில் வச்சுட்டு பாருங்க. இலையும் போட்டாங்க அம்மா. இன்றைக்கி வந்து கீரை கடையில் தான் பண்ணாங்க. எப்பயுமே முருங்கைக்கீரை பண்ணுவோம். ஏன்னா முருகருக்கு வந்து முருங்கைக்கீரைன்னா ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இலையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இவர் வந்து எங்கள் வீட்டுக்கு புது வருவான்ட்டு நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். பூஜைலாம் முடிச்சுட்டு காக்கைக்கு வந்து அக்கா போய் மாடிக்கு போய் சாதம் வச்சுட்டு வந்துட்டாங்க. சாதமும் ஒரு வடையும். ஃபைனலாக என்னென்ன பண்ணியிருக்கோன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஜவ்வரிசி பாயாசம் பண்ணியிருக்கோம். அப்புறம் சுட சுட சாதம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பொரியலுக்கு வந்து இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொடி மாசம் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வடை பாயாசம் நான் சொன்னல அதுதான் இப்போ காமிக்கிறேன். வடை காமிச்சிட்டேன் பாருங்கள். சாம்பார் நாங்கள் பூஜை பண்ணுற நாள் எப்பயுமே வந்துச்சுனாலே சாம்பார் தான் வைப்போமே. இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு சாம்பார் தான் வச்சுருக்கோமே. அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை கடையில் தான் பண்ணாங்களே. ஃபைனலாக சாப்பிட உட்காந்தாச்சு. அக்கா தான் எல்லாேருக்கும் அப்படியே பரிமாறிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ சாரை பார்க்கறதுக்கு வேகமாக ஒரு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாப்பில் தான் நின்றுட்டு இருக்கோம். சரி பஸ்ஸு வரலன்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டோம். ஷாம்குட்டி அப்படியே என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். ஃபைனலாக பஸ்ஸும் வந்து பஸ்ஸும் ஏறியாச்சு. நானும் அக்காவும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துச்சு. அம்மா வந்து கொஞ்சம் இடையாக உட்காந்துருக்காங்க. ஷாம்குட்டி அப்படியே வெடிக்கை பார்த்துட்டு வரோம். பஸ்ஸு போகும்போது தான் இந்த வீடியோ நான் எடுத்தேனே. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது இந்த பிளேசஸ்லாம். பஸ்ஸு விட்டு இறங்கி கோவில்கிட்ட அப்படியே நடந்து போகிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வழியே தெரில. அப்படியே எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு தான் நாங்கள் இந்த கோவிலுக்கு போனோமே. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கோவில். கோவில்கிட்ட அப்படியே ரீச் ஆகிட்டோம் பாருங்கள். ஆடி கிருத்திகைன்றதுனால நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்திருந்தாங்க. அது இல்லாமல் அப்படியே கோவிலை சுற்றி நிறைய கடையெல்லாமே இருந்துச்சு. மலை மேலே இந்த முருகர் கோவில். மலை மேலே நமக்கு முருகர் நமக்கு வந்து காட்சி கொடுப்பார். நாங்கள் வந்து மலை அடிவாரத்துலேயே வந்து தீபத்தை போட்டுட்டு சரி ஐயனை பார்க்கறதுக்கு முன்னாடி தீபம் போட்டுட்டு நம்ம போய் பார்க்கலான்ட்டு நான் எப்பயுமே தீபம் போட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ சாரை போய் பார்ப்பேனே. எனக்கு முருகர்னாலே ரொம்ப ஸ்பெஷல். அது ரொம்ப விருப்பமாக நான் முருகப்பெருமானை கும்பிடுவோமான சாரை. ஏன்னா வந்து ஷாம்குட்டிக்கு ஒரு டைம் உடம்பு சரியாதப்ப முருகர்கிட்ட வேண்டி தான் ஷாம்குட்டிக்கு வந்து உடம்பு சரியாச்சு. அப்போத்துலேருந்தே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நான் முருகர் வந்து நெய் தீபம் போடுவேன். கோவிலுக்கெலாம் போவேன். முக்கால்வாசி நான் வந்து முருகர் கோவிலுக்கு தான் நிறைய கோவிலுக்கு போவேனே. இந்த கோவிலோட தனி சிறப்பு என்னென்னா வட பழனிக்கும் தென் பழனிக்கும் நடுவில் இருக்கிறதுனால இந்த கோவிலை வந்து நடு பழனி மரகத தண்டாயுத பாணின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருப்பார் இந்த முருகர். முருகரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். முருகருக்காக பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு சரி பயங்கர கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. நமக்கு இதுதானே முக்கியம். அர்ச்சனை பண்ண தேங்காய் முடியை வந்து அப்படியே அணில் கொறிச்சு சாப்பிட்ற மாதிரி ஷாம்குட்டி அப்படியே கொறிச்சு கொறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தால் இந்த கோவிலோட லாங் வீடியோ நாளைக்கு மார்னிங் நம்ம சேனலில் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாருங்கள். மனசார பிரார்த்தனைலாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ரொம்ப சூப்பரான கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இது.